அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்று நடைபெற இருக்கும் ஏ.ஆர். ரஹ்மான் இசை நிகழ்ச்சியானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மழை காரணமாக இசை நிகழ்ச்சி நடைபெற இருந்த மைதானத்தில் தண்ணீர் தேங்கியதால் ஏ.ஆர். ரஹ்மான் இசை நிகழ்ச்சியானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை பனையூரில் இன்று நடைபெற இருந்த ஏ.ஆர். ரஹ்மான் இசை நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இன்று இரவு 7 மணிக்கு சென்னை பனையூரில் ஏ.ஆர். ரஹ்மான் இசை நிகழ்ச்சி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் மழை காரணமாக இசை நிகழ்ச்சி நடைபெற இருந்த மைதானத்தில் தண்ணீர் தேங்கியதால் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை பனையூரில் இன்று நடைபெற இருந்த ஏ.ஆர். ரஹ்மான் இசை நிகழ்ச்சியானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மழை காரணமாக இசை நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்று நடைபெற இருக்கும் ஏ.ஆர். ரஹ்மான் இசை நிகழ்ச்சியானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை பனையூரில் இன்று நடைபெற இருந்த ஏ.ஆர். ரஹ்மான் இசை நிகழ்ச்சியானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம், மேலும் விவரம். பிரியங்கா வணக்கம். இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் நடத்தக்கூடிய அந்த இசை நிகழ்ச்சி இன்று மாலை 7 மணிக்கு ஈசிஆர் சாலையிலே இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட அரங்கிலே நடைபெறுவதாக இருந்தது. அதாவது திறந்த வெளியிலே ஒரு பெரிய அரங்கம் ஒன்று அமைக்கப்பட்டு அங்கே நடைபெறுவதாக அதற்கான ஏற்பாடுகள் என்பது சுமார் 10 நாட்களுக்கும் மேலாக மிக தீவிரமாக நடைபெற்று வந்தது. இதற்கான அந்த டிக்கெட்டுகள் விற்பனை செய்யக்கூடிய பணியெல்லாம் மிக தீவிரமாக நடைபெற்று வந்தது. 500 ரூபாயில் தொடங்கி 25,000 ரூபாய் வரை இந்த டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையிலே 7 மணிக்கு நடைபெற இருந்த, அதாவது இன்னும் 3 மணி நேரங்களே இருக்கக்கூடிய நிலையில தற்போது அந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்படுவதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் ஏ.ஆர். ரஹ்மானுடைய இசையை நேரிலே காணலாம் என ஆர்வமாக காத்திருந்த 100,000+ ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். எதிர்பாராத திடீர் மழையின் காரணமாக, அதுவும் குறிப்பாக அந்த ஈசிஆர் பகுதியிலே அதிகமாக மழை பெய்த காரணத்தினால் தண்ணீர் தேங்கிவிட்டது. அதனால் பொதுமக்கள், அதாவது குறிப்பாக இசை ரசிகர்கள் அங்கே அமர்ந்து பார்க்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்தை சுற்றிலும் தண்ணீர் தேங்கி நிற்கின்றது. இதன் காரணமாக இன்று இரவு 7 மணிக்கு நடைபெற இருந்த இந்த மியூசிக் கான்சர்ட், இந்த இசை கச்சேரி நடைபெறாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இசை ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கின்றார்கள். இன்று நடத்த திட்டமிட்டிருந்த இந்த நிகழ்ச்சி வேறொரு தேதியிலே நடைபெறும் என்றும் இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய அந்த குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று இரவு 7 மணிக்கு சென்னை பனையூர் அருகில் ஏ.ஆர். ரஹ்மானுடைய இசை நிகழ்ச்சி நடைபெறுவதாக திட்டமிடப்பட்டிருந்த நிலையில அந்த நிகழ்ச்சி தற்போது ரத்து செய்யப்படுவதாகவும், இதற்கு பதில் வேறொரு தேதி அறிவிக்கப்பட்டு அதன் பிறகு அந்த நிகழ்ச்சி நடைபெறும் எனவும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்காக டிக்கெட் பொறுத்தவரையிலே 5 விதமான விலைகளிலே கொடுப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. 500 ரூபாய், 1,000, 2,000, 5,000 மற்றும் 25,000. இந்த 25,000 டிக்கெட் என்பது விஐபி டிக்கெட். அவர்கள் முதல் வரிசையிலே அமர்ந்து பார்ப்பதற்கான அந்த ஏற்பாடு என்பதெல்லாம் செய்யப்பட்டிருந்தது. இதற்காக காவலர்கள் கூட போதுமான அளவுக்கு நிறுத்தப்பட்டிருந்தார்கள். குறிப்பாக 100,000+ ரசிகர்கள் வருவார்கள் என்பதனாலே அந்த போக்குவரத்து நெரிசல் உள்ளிட்ட எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாமல் இருப்பதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் பார்த்து செய்யப்பட்ட நிலையிலே தங்களது இசை ரசிகர்கள் ஏ.ஆர். ரஹ்மானை நேரிலே சந்தித்து அவர் பாடக்கூடிய அந்த பாடல்களை நேரிலே கண்டு ரசிக்கலாம், இசை மழையிலே நனையலாம் என திட்டமிட்டிருந்த இசை ரசிகர்களுக்கு மழை வந்து ஏமாற்றம் கொடுத்துள்ளது.